ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் டாப் ஈஸியாக ஆஃப் அன் ஹவரில் தைச்சிடலாம். இது பாருங்கள், நான் வந்துட்டு ரெண்டே கால் மீட்டர் எடுத்திருக்கேன். 3/4 நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபோல்டட் சைடு நமக்கு ரெண்டாக மடித்து போட்டாச்சு, 4 போய் இது இருக்குது. இது வந்துட்டு நம்ம வந்து ஃபோல்டட் சைடு நம்ம அதுக்கு வச்சுக்கிட்டு 5 இன்ச்சு நெக்கோட உயரம் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், ஷோல் வந்து ஓரளவு மொத்தமே 7 வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் வந்து 3.5 இன்ச்சு நெக்குக்கும் 3.5 இன்ச்சு ஷோல்டருக்கும் வந்தாச்சு. ஆம் கோலோட உயரம் வந்து 7 வச்சுருக்கேன். அதே மாதிரி செஸ்ட்டு வந்து 9-10 ஒத்தத்துக்கு அந்த நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து எப்படி வச்சுக்கலாம். அது வந்து 10 வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம துணி அதுக்கேற்ற மாதிரி விட்டுறணும் நம்ம ஸ்டிச்சுக்கு. அப்புறமா வந்து ஆம் கோல் வளைவு கட் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர்லேருந்து வந்துட்டு நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு 14 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அது வந்து வேஸ்ட் லைன் அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருதோ. எப்போவுமே இங்கே 10 வந்தால் அங்கே 11, 9 வரும் அந்த அளவுக்கு தான், அப்படி தான் வரும். எப்போவுமே எல்லாருமே 1 இன்ச்சு கம்மியாக வரும், 1.5 இன்ச்சு கம்மியாக வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கே 10 வந்ததுன்னா இங்கே 9, திருப்பி அப்புறமா 11 வரும். அந்த அகலம் நம்ம வரும்போது அப்படியே 11 கீழே வந்து லைட்டாக கொஞ்சமாக கட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமே எண்டு வந்து லைட்டாக நம்ம தூக்கின மாதிரி கட் பண்ணோம்னா கீழே வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணி வேண்டியதுதான். கீழே பாட்டம் அடியில் வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு மேல் பக்கம் லாஸ்ட்டு எண்டு மட்டும் லைட்டாக தூக்கின மாதிரி கட் பண்ணி அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்கு பைப்பிங் மடித்து தைச்சிட்டு அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டால் அப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸியாக டாப்பு ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்கு மடித்து தைக்கணும் இல்லை பைப்பிங் கொடுக்கணும், அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும், அப்புறம் சைடு ஜாயின் பண்ணிவிட்டால் அதோட ஈஸியாக சிம்பிள் டாப் நம்மளுக்கு வந்து முடிஞ்சு போகுது. ஃப்ரண்ட்டு பேக்கை தைச்சினா அவ்வளோதான், 1/2 ஹவரில் குயிக்காக முடிஞ்சிடும் சிம்பிள் டாப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.